உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில பயாலஜியில இருக்கக்கூடிய 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல 4th லெசன் தாவர உலகம், இந்த லெசன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு பார்க்குற தாவரங்கள் எல்லாமே குட்டி குட்டி இலையோட தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு சிலது பெருசா இருக்கும். இங்க ஒரு தாவரம் பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. எந்த அளவுக்கு அதோட இலை பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் வரை விட்டம் இருக்கக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒரு வரி தாங்கும் திறன் கொண்டது. ஸோ இந்த இடத்துல விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ட்டு ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ அதோட இலை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய விட்டம், அதாவது விட்டம்ங்கிறது இந்த ஃபுல் லென்த்துங்களா, இந்த விட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 மீட்டர் வரைக்குமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து அந்த இலை மேல ஒரு பொருளை வைக்கலாம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய பொருளை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும் பொழுது 45 கிலோகிராம் எடை வரைக்கும் இருக்கக்கூடிய பொருட்களை அந்த இலை மேல வைக்கலாம், அது வந்து தாங்கிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அது மேல உட்கார்ந்தாங்கன்னா கூட அது வந்து தாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம்? ஸோ ஓகே, அடுத்தது பிளான்ஸ் இருக்குன்னா அதை வந்து எப்படி எல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம், எந்த எதையெல்லாம் அடிப்படையா வச்சு தாவரங்களை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பூவின் அடிப்படையில். பூ பூக்கிறத வச்சு ரெண்டு டைப்பா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பூக்கும் தாவரங்கள், பூக்கா தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு செடி இருக்குன்னா செடியில இருந்து பூ பூத்துச்சுன்னா அதை வந்து பூக்கும் தாவரங்களுக்கு கீழே கொண்டு வந்துருவோம். அந்த செடியில இருந்து பூவே பூக்காது அப்படின்னா அதை பூவா தாவரங்களுக்கு கீழே கொண்டு வந்துருவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பூக்கும் தாவரம்னா சூரியகாந்தி, பூக்கா தாவரம்னா ரிக்ஷியா. ரெண்டாவது கிளாசிபிகேஷன், ரெண்டாவது வகைப்பாடு, விதைகள் அமைந்திருக்கும் அடிப்படையில். ஒரு செடி இருக்கு, ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அதோட விதை வந்து எங்க அமைஞ்சிருக்கு, உள்ளேயா வெளியேயா அப்படின்றத வச்சு ரெண்டு டைப்பா வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மூடிய விதை தாவரம், அப்புறம் திறந்த விதை தாவரம். மூடிய விதை தாவரம்னா விதை வந்து மூடப்பட்டிருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாம்பழமே எடுத்துக்கோங்களேன். மாம்பழத்துல என்ன ஆகும், மாம்பழத்துக்குள்ளதான் வந்து மாங்கொட்டை அப்படிங்கிறது இருக்கும், அதுதான் வந்து விதையா வந்து இருக்கும். அதை வந்து போட்டாதான் மாஞ்செடி மாமரம் வந்து வளரும் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல மாங்கிறது மூடிய விதை தாவரம். இதுவே வந்து சைக்கஸ் அப்படின்னா பாருங்களேன், வெளியில ஓப்பனா இருக்குது இல்லைங்களா? ஸோ அதைத்தான் வந்து திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மக்காச்சோளம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மக்காச்சோள கருது இருக்குது இல்லைங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சோள கருது உங்ககிட்ட இருக்குதுன்னா அதுக்கு வெளியில வந்து ஓப்பனா அந்த சோளம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல மக்கா சோளம்னு நம்ம டைரக்டா சொல்லிட முடியாது, உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்கஸ். ஏன்னா மக்காச்சோளமும் அந்த லேயர் வச்சு கவர் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றக்காக அந்த லேயர் விட்டுட்டு கன்சிடர் பண்ணாம அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்தது பாருங்க, வாழ்விடங்களின் வகைகள். வாழக்கூடிய இடங்களுடைய வகைகள் ரெண்டு டைப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலவாழிடம், ரெண்டாவது நீர்வாழிடம். அதாவது நீங்க நின்றுட்டு சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் நிலமா இருந்துச்சுன்னா அது நிலவாழிடம். நீங்க திரும்பி பார்க்கும்பொழுது எல்லாம் நீரா இருந்துச்சுன்னா அது நீர்வாழிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நிலவாழிடம்னா பாலைவனம், புல்வெளி, மலை, இது எல்லாத்தையுமே நிலவாழிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீர்வாழிடம்னா கடல், நன்னீர், ஆறு, ஏரி, குட்டை, குளம், இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து பாருங்க, உலகில் மிக நீளமான நதி நைல் நதி ஆகும். இது 6,650 கிலோமீட்டர் வரை நீளம் உடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஆகும். இதன் நீளம் 2,525 கிலோமீட்டர் வரை உடையது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப லாங்கஸ்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நைல் நதி. அதோடைய தூரம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 6,650, அதாவது 6,650. ஸோ அடுத்தது இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவில் லாங்கஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கங்கை நதி. கங்கை நதி எவ்வளவு, 25, அதாவது 2,525 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இது பாருங்க கொஞ்சம் ரைமிங்காக இருக்குது பாருங்களேன், 66, 50, 66, 50, 66, 50, 25, 25. ஸோ இது வந்து நம்ம மைண்டில் நல்லா ஸ்ட்ரைக் ஆகும் இல்லைங்களா, மைண்டில் வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது
தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன. இந்த தாவரம் இந்த இடத்துல இந்த இமேஜ்ல பாருங்களேன், குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வழியா ஏர் வந்து டிராவல் பண்ணும். ஸோ அப்போ தாமரையுடைய இந்த காம்பில் இருக்கக்கூடிய அந்த ஏர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏர் போகக்கூடிய மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, இதன் மூலமா தான் தாமரைகள் வந்து நீரில் மிதக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதன் காரணமாகத்தான் நீரில் மிதக்குது ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவால் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வர்ட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. ஸோ ரெண்டு கான்டென்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. 470 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நிலவால் தாவரங்கள் உருவாகியிருக்கு. அப்படி உருவான தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டாதான் மாஸ்கள் மற்றும் லிவர்வர்ட்ஸ்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டுங்களா. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகள் இருக்கு இல்லைங்களா, அமேசான் மலைக்காடுகள் இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய மரங்களே இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பீப்புள்ஸ்ல பாதி பேர் சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் காத்த கொடுத்துருது. அதாவது உலகத்துக்கு வந்து எவ்வளவு ஆக்சிஜன் தேவையோ அதுல பாதி அளவுக்கு வந்து ஆக்சிஜனை யாரே கொடுத்துட்றாங்க, சவுத் அமெரிக்காவில இருக்கக்கூடிய அந்த அமேசான் மலைக்காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்களே அதை வந்து கொடுத்துருது. அததான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் இருக்கிறது. ஸோ மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் எது, தார் பாலைவனம். ஸோ இது வந்து இந்தியால வந்து இருக்கு. ஸோ அப்போ இந்தியால எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்குதுன்னு கேட்கும் பொழுது பாதி பாதியா ரெண்டு இடத்துல இருக்கு மொத்தமா. அங்க வந்து ரெண்டு ஏரியா கவர் ஆகி இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்கேன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வடமேற்கு இந்தியால இருக்கு. அடுத்து ரெண்டாவது பார்ட் எங்க இருக்குன்னா பஞ்சாப் சிந்துல இருக்கு. அந்த பார்ட் எந்த ஏரியால இருக்குதுன்னா கிழக்கு பாகிஸ்தான்ல வந்து இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அக்டோபர் மாதத்துடைய முதல் அக்டோபர் மந்த்ல எந்த ஃபர்ஸ்ட் மண்டே வருதோ அதை தான் வந்து அந்த டேவா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணாம அக்டோபர் மாசத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மண்டே அந்த மண்டேவை உலக வாலிட நாளா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். ஸோ இந்த மூங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வளர ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப டிலே பண்ணும். ஒன்ஸ் வந்து அது வளரக்கூடிய ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்து அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா மூங்கில் மரம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து பொறுமையா வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிட்டே இருக்கணும். ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர்ட் வளர்க்க ப்ரிப்பேர்ட் ஆயிட்டோம்னா நம்ம வளர்ச்சி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க இல்லைங்களா. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் வளரக்கு ரொம்ப டிலே பண்ணும். ஒன்ஸ் வந்து அதோட வளரக்கூடிய அந்த ரீஜியனை வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது புக் பேக்குன்னே நம்ம தனியாக வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்ங்கிற டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.